படமே அதான் வலியுறுத்துது. நாங்கள் ஒன்றா ஒருதாய் பிள்ளைகளாக இருந்தவங்க தான், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது அது புரிதல் இல்லாமல் சரி. ரொம்ப பெரியவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா எங்கள் ஐயாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து மறுக்கிறாரு. அந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் எதாவது பேசி கொடுங்கன்னு மறுக்கிறாரு. ஐயா வந்து மறுக்கிறாரு, நான் என்னத்தடா வந்து நீங்கள் போய் பேசுங்கன்னு. இல்லைல்ல, நீங்கள் வாங்கினா ஐயா கூட்டி வருவாங்க. கூட்டி வரும்போது இவர் அப்போ தான் இராணுவத்திலேருந்து வர்றாரு. ஐயா இமான விசாரணை ஒரு இளைஞர், அவர் எந்திரிச்சு ரெண்டு மூணு தடவை ஐயாவை கேள்வி கேட்டுருவாங்க. கேள்வி விட்டுட்டு இதுக்கு தானே வர மாட்டேன், சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இந்த பசங்களாம் எந்திரிச்சு என்னை கேள்வி வைக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு போகிறாங்க. போகிறபோது இவங்க நின்னவங்க கூட்டத்தில் இருந்தவங்க பாருங்க, ஐயாவே எடுத்து கேள்வி கேட்டுட்டாருங்கிற கோபத்தில் அவரை வந்து கொல்ல சொல்கிறாரு. அது கிடையாது, இவங்க கோபத்தில் பண்ணிடுவாங்க. அவருக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அடிப்படையில் அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி, பெரிய உயிர்மை நேயர், மயில் இதுகளெல்லாம் வளர்த்துட்டு சாப்பாடு கொடுத்துருந்தவர். அவர் போய் அப்படி சேமிச்சார். அவர் கடைசியாக அவர் சொத்துக்களை எழுதி வைக்கும்போது தேவேந்திரரில் ரெண்டு குடும்பத்துக்கு தான் பிரித்து எழுதி கொடுக்குறாரு. பின்னால் அவங்க ஐயா பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது அந்த தேவேந்திரர்கள் வந்து ஐயா பேரில் ஒரு நல்லது அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஐயா கொடுத்த நிலத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெருந்தன்மையாக மக்கள் உயர்ந்தாங்க பாருங்க. எங்கள் அதில் அது வந்து இடையில வந்து அவங்களுக்கு தெரியுது. அவனே சொல்லிட்டான், முழுக்க அரசியல் தான் காரணம். நாங்கள் ஒன்றா இருந்தால் எப்படி, இப்போ நாங்கள் கேட்குறோங்க, படையரும் பறையாச்சி, பறையரும் படையாச்சியும், தேவரும் தேவேந்திரரும், நாங்கள் ஒன்றா இருந்தோம், எப்போ கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் முதலமைச்சராக இருக்க முடியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை சொல்லுங்களேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டோம். நாலு பேர் தெற்க நாங்கள் ரெண்டு, வடக்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா எங்கள் இனம் சாராத ஒருத்தர் இந்த நாட்டை ஆண்டுருக்கு. வரலாற்றில் துரோகம் நடந்துருச்சு, நாங்கள் ஏமாந்துட்டோம். அது ஒரு தலைமுறை விழித்து கொள்ளும் போது டே நம்ம அதான் கடைசியாக போடுறா, டே எச்சரிக்கை இருக்கடா, விழிப்புணர்வோட இருக்கடா, இனிமேல் நம்ம அடிச்சுட்டு கிடிச்சு கிடக்க வேணாம் தான் சொல்ல வர்றது. அதுதான் இது, இல்லைன்னா வாழ்விடத்தை இழந்து நம்ம அனாதையாகி தெரிய வேண்டியதுதான். மாவட்ட ஆட்சியர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழவே முடியாதான், வேறு ஊருக்கு தண்டா போகணும் அப்படின்னு.